ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடி தோட்டத்தில் செம்பருத்தி செடி வளர்க்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் நாளில் செம்பருத்தி செடிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அது எப்படி சரி செய்யலான்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தரையில் வச்சு நம்ம வந்து செம்பருத்தி செடியை வளர்க்கும் போது எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமே நம்மளுக்கு நிறைய பூக்கள் வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வைக்கும்போது ஒரு சில விஷயத்தை வந்துட்டு நம்ம கவனிச்சிட்டு வந்தால் தான் நம்மளுடைய செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து கொடுக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த செடி வச்சு மோர் தென் 1 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 2-3 கலர் வெரைட்டி வந்து செம்பருத்தி செடி வந்து வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ இந்த செடியை பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும், நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பெரிய செடி. செம்பருத்தி செடிக்கு எந்த மாதிரியான க்ரோ பேக் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா 1.5 அடி உயரமும் 1.5 அடி அகலம் உள்ள மாதிரி க்ரோ பேக் சூஸ் பண்ணிக்கோங்க. வைக்கும் போதே பெரிய க்ரோ பேக்கில் வச்சுட்டோன்னா நல்ல செடி வந்து ஹெல்த்தியாக வளர்ந்து வரும். இது மரம் மாதிரி வளரக்கூடியதுன்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு பெரிய க்ரோ பேக் வச்சா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செடி. சப்போஸ் நீங்கள் சின்ன பாட்டில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 3 மாதம் கழிச்சோ வந்து பாட்டை வந்து மாற்றிடுங்க. அப்படி மாற்றாமல் இருந்தீங்கன்னா மொட்டுகள் வந்துட்டு உதிர ஆரம்பிச்சிடும், வேர் வளர்ச்சி வந்து சரியாக இல்லாமல் செடியும் வந்துட்டு அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடும் வளராமல். ஒரு செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்து வச்சு 1 மாதத்துலேயே வந்து மொக்கு வச்சு பூக்கள் வந்து வைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த மொக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மாதம் கழித்து இல்லைனா ஒரு 2.5 மாதம் அதுக்கு டைம் கொடுக்கணும் அந்த செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வர்றதுக்கு. அதுக்கப்புறமா தான் அந்த பூக்களை வந்துட்டு நம்ம பூக்க விடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு ஒரு சின்ன செடியிலே வந்துட்டு பூக்கள் வந்து பூக்க விட்டோன்னா நம்மளுக்கு செடி வந்துட்டு ஆரோக்கியமாக வந்து வளராது. ஸோ நம்ம எடுத்து ஒரு மாதத்துலேயோ இல்லை 1.5 மாதம் வரைக்குமோ அந்த மொக்குகளை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தால் தான் செடி நல்லா வந்து ஓரளவுக்கு பெருசாக வளர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா பூக்கள் பூக்கிறதுக்கு விடலாம். வெயில் நாளில் செம்பருத்தி செடியில் நிறைய மொக்குகள் வைக்கும், பூக்கள் வைக்கும். ஸோ நம்மளுடைய செடி நல்லா தாங்க இருக்கும். பட் இதில் பிரச்சனை கொடுக்கக்கூடியதுக்குன்னே வந்துட்டு வெள்ளைப்பூச்சி வந்து வரும். அதாவது மாவு பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவு பூச்சி வந்து வரும். ஸோ இந்த மாவு பூச்சி வந்துட்டு 1-2 தாங்க வரும், ஒரே நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயுமே ஈவினிங் டைமில் வந்துட்டு நல்ல ஃபோர்ஸாக வந்து செடிகள் மேலே வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். செடிகள் மேலே வந்துட்டு நல்ல ஃபோர்ஸாக தண்ணி அடிக்கும் போது அந்த தாய்ப்பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பறக்கக்கூடிய பூச்சி வந்து வந்து உட்காராமல் இருக்கும். உட்காந்து அது வந்து அந்த தண்ணியிலே வந்து உட்காந்து இறந்து போயிடும் இல்லையா. ஸோ அது வந்து முட்டையிட முடியாது. அதனால் வந்துட்டு தோட்டங்களில் வந்துட்டு நிறைய பூச்சிகள் வந்துட்டு பரவாமல் இருக்கும். அப்படி இல்லைனா வந்துருச்சுன்னா நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல செடிகளில் வந்து ஃபோர்ஸாக வந்து ரைஸ் பீரோ இல்லை அமிலத்தன்மை எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபோர்ஸாக அடித்து விட்டோனாலே நம்மளுக்கு வந்துட்டு மாவு பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த செடிகளில் வரக்கூடியதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதங்களில் வந்துட்டு இந்த வண்ணத்து பூச்சி வந்துட்டு முட்டையிடும். ஸோ அதை வந்து முட்டையிடும் போது அதுதான் வந்துட்டு அந்த அரிப்பூச்சி கம்பளி பூச்சியாக மாறும்னு சொல்லுவோம் இல்லையா, அது தான் அது. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு அதிகமாக வரக்கூடாதுன்னா செடிகளில் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்மெல் வந்து வரக்கூடாது. நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்ததுன்னா அந்த செடிகளில் தான் வந்து பூச்சிகள் வந்து உட்காந்து முட்டையிடும். ஸோ அது மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம மீன் அமிலமோ பஞ்சகாவியமோ அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரலாம். இல்லைனா உங்களுக்கு ஒரே ஒரு லிக்விடு ரைஸ் பீர் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரலாம். இதில் 3 எது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காய்கறி கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அது கூட வந்து ஒரே ஒரு பீஸ் வெள்ளத்தை போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. அதை வந்து ஒரு 7 டேஸ் கழித்து அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுங்களேன். அதுலேயும் நம்மளோட செடி வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக வளரும். சில சமயம் என்னாகும், கிளை கிளையாக நிறையா வந்து கிளைகள்லேயும் அந்த வெள்ளைப்பூச்சி அந்த மாவு பூச்சி வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்போல்லாம் நம்மளால் வந்து க்ளீன் பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கட் பண்ணி அந்த கிளையோடு ரிமூவ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சம்மரில் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட செடி வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நல்ல குளிர்ந்த மாதிரியான நீரை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடணும். வெந்தய தண்ணியோ இல்லைனா வந்துட்டு ஆலோவேரா ஜெல்லோ வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதே மாதிரி அதை வந்து வேருக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி வெந்தய தண்ணியும் வந்து வேருக்கு கொடுக்கலாம். இது எப்படி ரெடி பண்ணணும் நான் வீடியோ வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சத்துக்களுக்கு நம்ம வந்துட்டு எப்பயும் கொடுக்குற மாதிரி கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு இதை கலந்து வந்து அந்த நீரை வந்து கொடுக்கலாம். மாதத்துக்கு 1 தடவை கொடுக்கலாம், அதிகமாக தேவைப்படாது.
15 நாளுக்கு ஒரு தடவை அடி உரமாக வந்துட்டு நம்ம தொழு உரமோ காய்கறி கழிவு உரமோ எது வேணால் நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை கடலை புண்ணாக்கோ வேப்ப புண்ணாக்கோ இந்த மாதிரியும் கொடுத்துக்கிட்டு வரலாம். ஸோ வெயில் நாளில் நம்மளுடைய செடிக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.